வணக்கம். இன்னைக்கு பசும்பால்ல இருந்து நெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தினமும் காய்க்கிற பாலில் இருக்கிற பாலாடையே ஸ்டோர் பண்ணிவிட்டு அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அதை காய்ச்சி நெய் ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாததுனால எங்கள் சின்ன மாமனார் வீட்டுக்கு போய் இந்த வீடியோ நான் எடுத்தேன். வாங்க பார்க்கலாம். பால் வந்து நம்ம காய்க்கும்போது நல்ல சிம்லேயே போட்டு காய்க்கும்போது நிறைய பாலாடை வரும். அதை ஆற வச்சு அந்த பாலாடையை மட்டும் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நாலு பாட்டிலில் பாலாடையை சேர்த்து வச்சுருந்தாங்க. இந்த முதல் பாட்டில் இருக்கிற வந்து முதல் 10 நாள் உள்ளது, நல்லா கெட்டியாக இருக்குது, பார்க்கும்போதே மஞ்சள் கலர் கொடுத்துருக்கு. ரெண்டாவது பாத்திரத்தில் உள்ளது வந்து அடுத்த 10 நாள் சேர்த்தது. இது கடைசியாக இருக்கிற வந்து இப்போது ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். முதல் எடுத்தது வந்து நல்லா கெட்டியாக கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது. இந்த டப்பாவில் இருக்கிற பாலாடை வந்து இப்போ 4 நாளாக சேர்த்து வச்சுருக்கிறது. இது இன்னும் கெட்டியாகலை, 4 ஆக அது கெட்டியாகிடுது. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பாட்டில் இருக்கிற பாலாடையை நம்ம இது கொஞ்சம் கீழே வந்து அந்த தண்ணி வந்து அது கீழே இறங்கிடும். அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிடணும். அடிக்கும் போது வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருந்து அந்த தண்ணி வந்து கீழே போயிடும். தயிர் நிறைய இருந்தாலும் தயிரில் இருந்தும் இப்படியும் நம்ம வெண்ணெய் எடுக்கலாம். தயிரை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும் போது மேலே வந்து வெண்ணெய் தனியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தாலே தெரியும் வெண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கு. ரெண்டு பாட்டிலில் இருக்கிற பாலாடையை நம்ம அடிச்சு எடுத்தது இந்தளவு வெண்ணெய் வந்திருக்கு. ஒரு மாதம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா, ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் வாங்கி ஸ்டோர் பண்ணினா ஒரு மாதத்தில் கண்டிப்பாக 3/4 லிட்டர் நெய்யாவது. தண்ணியிலேருந்து தனியாக வெண்ணெயை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். வெண்ணெய் வந்து ரொம்ப ஈஸியாக கையில் அப்படியே தூக்கும் போதே நல்லா அழகாக வருது. இதை நம்ம மொத்தமாக ஒரு கடாயில் போட்டு வச்சிடலாம். இது எல்லாத்தையும் எடுத்த அப்புறம் நம்ம இந்த கடாயை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். முதல் எடுத்த பாலாடெல்லாம் வந்து ரொம்ப கட்டியாக மாறிடுச்சு, அது பார்க்குறதுக்கே வெண்ணெய் மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். அப்படியே கட்டியாக போட்டு அடிக்கும்போது அந்தளவு வெண்ணெய் வராது. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிடலாம். நமக்கு தேவையான க்ரீம் வேணும்னா இந்த வெண்ணெயை திரும்ப நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான க்ரீம் கிடைக்கும். நம்ம கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலெக்ட் பண்ண வெண்ணெயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு அந்த வெண்ணெய் கொஞ்சம் கரைய ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும்போது குறைஞ்சது 1/4 மணி நேரமாக அது ஆகும். ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் நெய் வந்து முருகாது, ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் நெய் வந்து முருகிட்டு டேஸ்ட் மாறிடும். 1-2 நிமிஷத்துலேயே நெய் வந்து வெண்ணெய் வந்து உருக ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா உருகின அப்புறம் நம்ம சிம்மில் போட்டுடலாம். இப்போ நம்ம ஏரியாவில் வந்து பசும்பால் கிடைக்கல அப்படின்னா ஃபுல் ஃபேட் மில்க்குன்னு வரும் அந்த பேக்கெட் பால், அதில் வந்து நமக்கு நிறைய ஃபேட் கிடைக்கும். அதை காய்ச்சி இதை மாதிரி பால் எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணும்போது நல்ல சுத்தமான மணமான நெய் வந்து நம்ம இறக்குறதுக்கு 1-5 நிமிஷம் முன்னாடி முருங்கைக்கீரையில் 2 இணைக்கு எடுத்து அதை கூட போட்டுடலாம். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கீரை கிடைக்கலன்னா கொஞ்சம் ரூபாய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் காய்க்கும் போது போடுற முருங்கைக்கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசுலலாம் நாங்கள் அதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுவோம். இப்போ நெய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், நல்லா ஆற வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் நல்லா ஆறின பிறகு ஒரு மணி நேரம் இல்லைன்னா 1/2 மணி நேரம் கழித்து நெய்யை நல்லா சுத்தமான பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாத்திரத்தை நல்லா துணியால் துடைச்சிக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது. என்கிட்ட ஃப்ரிட்ஜு இல்லை, ஆனால் இதுக்காகவே நான் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலான்னு ஐடியா இருக்கேன். ஏன்னா குறைஞ்சது 3/4 லிட்டர் நெய் அதை நமக்கு 1 மாதத்தில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.